அனைவருக்கும் வணக்கம். சென்னையிலேருந்து வரேன். ஒரு இதுக்கு முன்னாடி பேச ராஜேந்திரன் சார் தான் என்ன கூப்பிட்டு வந்தாருங்க. அவரும் நானும் சேர்ந்து நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்த பிறகு நான் ஏற்கனவே பேசிக்காக என்ன ஒன்று நினச்சிட்டு இருந்தேன்னா, ஆன்மீகம்னா ஒன்று அடையணும், அது அடைஞ்சே தீரணும் அப்படின்ற ஒரு வெறி. அந்த வெறியே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடுமையாயிடுச்சு. காலையில் 3:30 ஏந்திச்சி அப்பத்துலேருந்து தியானம் பண்ண ஆரம்பித்து மந்திரம் சொல்லி இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி ஒன்றுமே அடையவே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் அது ஒரு ஒரு அனுபவம் வரும். ஆனால் அந்த அனுபவத்தில் வந்து இதுதானா அப்படின்ட்டாங்க. ஒரு ஸ்டாப் பண்ணுவோம், ஸ்டாப் பண்ண பிறகு மறுபடியும் அடுத்த நாள் அதே அந்த இடத்துக்கு போவோம், அதுக்கப்புறம் எங்கேயுமே போகாது. இதே மாதிரி போயிட்டே இருந்த காலத்தில் இப்போ நம்ம என்ன தான் பண்ணிகிட்ருக்கோன்ற ஒரு குழப்பம் வந்துச்சு. நமக்கு நம்ம போகிற பாதை சரியான பாதையா அப்படின்னு தெரியல. சரி, அதுக்கப்புறம் அது அப்படியே பிரேக் ஆகிடும். இதே மாதிரி 2-3 இடத்துக்கு போயிட்டு வந்து இதே மாதிரி இருந்த நிலையில் அதை அடைய முடியலையே அடைய முடியலன்னு ஒரு ஏக்கம் உள்ளுக்குள்ளவே உருவாகுது. அது நம்மளை அறியாமலே அந்த ஏக்கத்தை வந்து நோக்கி போயிட்டே இருக்கும். இது ஏக்கமே வந்து நான் புறத்தில் வந்து எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஆகிடுது. அகத்தையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலர் வந்து எண்ணத்தை வந்து குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எண்ணங்கள் வந்து எப்படி குறைக்கிறது அப்படின்னா, நீங்கள் எண்ணத்தையே பார்த்துட்டு இருங்க, பார்த்துட்டே இருக்கும் போது அந்த எண்ணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அதே பார்த்துட்டே இருக்கும் போது நமக்கு வந்து குறையிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணம் வந்து மறுபடியும் வருது. ஒரு நாளைக்கு இத்தனை எண்ணங்கள் வரும்ன்ட்டு ஒரு கணக்கு வேறு சொல்கிறாங்க. அந்த எண்ணம் வந்து படிப்படியாக உங்களுக்கு குறையும் அதே பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு தான் அது புரியுது, எண்ணத்தை வந்து நம்ம பார்க்கக்கூடாது. எண்ணம் வந்து இயற்கையாக வருது, அந்த இயற்கையை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டால் அதுவாக தானாக போயிடும். இதுதான் வந்து விடுபடுதல். இப்போ உண்மையான லிபரேஷன்றதே இங்கே வந்த பிறகு தான் நமக்கு புரியுது. அதனால் ஐயாவுக்கு வந்து மிக பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இங்கே இருக்க அனைவருக்கும் இங்கே பெரிய நன்றி. நன்றி, வணக்கம். நான் ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே வந்ததுக்கு காரணமே என் ஃப்ரெண்டு ஷேர்லி தான். ஃபஸ்ட்டு அவங்க அதை சொல்கிறதுக்கு தான் நான் இப்போ இவ்வளோ நேரம் தயங்கிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ வந்து நான் சொல்லலைன்னா அதை விட எனக்கு ரொம்ப மனசு இதாக இருக்கும். ரொம்ப தேங்க்யூ ஷேர்லி. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப தேடி போயிருக்கோம். எல்லாத்துலேயுமே 3-4 போயெலாம் இருந்திருக்கோம். ஆனால் அங்கே எப்படின்னா ரொம்ப அமைதியாக போங்க, அமைதியாக இருக்கணும் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவே எங்களுக்கு இன்னும் நாங்கள் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப இருக்கிறவங்க. ஆனால் மனசுக்குள்ளே கவலை இருந்துட்டு ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த தேடலில் தான் போனோம். அமைதியாக இருக்கணும், இப்படி போகணும், 3:00 எந்திரிச்சு தியானம் பண்ணணுங்கும் போது இது என்னது இன்னும் நம்மளுக்கு அது கவலைங்கிறது இதாகலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் இதுக்கு நான் போகிறேன், நீங்கள் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்னோட நல்ல நேரம், சரி ஷெர்லி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்ற எத்தனையோ மற்றதுக்கெலாம் கூப்பிடுவாங்க, ரெண்டு பேருமே அப்புறம் ஏதாவது ட்ராபேக் ஆயிரும். சரின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் நாங்கள் இங்கே. எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க. அவ்வளோ ஒரு நாங்கள் எல்லாருமே ஒன்ட்ட பேசு, உனக்குள்ளே பேசு, உனக்குள்ளே பேசுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் எங்களுக்குள்ளே பேசும்போது இன்னும் தான் என்னடா நம்மளுக்குள்ளே பேசி வெளியில் நடிச்சிட்டு தான் இருந்தோம் இவ்வளோ நாளாக. ஆனால் இப்போ தான் வந்து விட்டுருன்னு சொன்னது இங்கே வந்து தான் எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படின்னாங்க. நாங்கள் இப்போ ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப எங்களுக்கு ஒரு குழந்தை சொல்கிற மாதிரி அப்படி தான் இருக்குது எங்களுக்கு இப்போது. அதே மாதிரி ஐயா வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, வீட்டை ஃபஸ்ட்டு சுத்தமாக வை, நாடு அடுத்தது நாடு அவள் சுத்தமாகும்னு. அந்த மாதிரி வீட்டில் அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக அப்படி அவங்கள மாதிரி தான் நாங்களும் இருந்தோம். ஏதாவது யாராவது சொல்லிவிட்டு அழுது மூஞ்சி வீங்கி ஐயோ ஏன் சொன்னாங்க எதனாலன்னு எங்களுக்குள்ளேயே அழுதுட்டு அவங்க சொன்னப்போ எங்களையே நாங்கள் நினச்சிக்கிட்டோம். அதுக்கு வந்து அவங்க ரொம்ப திறமையாக அவங்கள கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணி உண்மையாலுமேங்க எல்லாத்துக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க இல்லைங்களா, பேகை வீசிட்டு போகிற மாதிரி போகணும்னு, அந்த ஃபீல் எங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, அம்மா வீடு நீங்கள் வரணும்னு. நீங்களாம் சகோதரர் எல்லாருமே, கண்டிப்பாக நாங்கள் வருவோம், இன்னும் கூட்டிகிட்டு வருவோம் எல்லாத்தையும். ரொம்ப நன்றிங்க.